வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா பயணம். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சியுடன் வழியனுப்பி வைத்தனர். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது, வெயிட் அண்ட் சீ என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். இங்கே அமெரிக்கா சென்று கொண்ட பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. ரஜினி மற்றும் துரைமுருகனின் கருத்துக்களை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள கூடாது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள், அவரும் சொல்லிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர. சென்னையில் இருந்து முதலமைச்சர் துபாய் சென்ற விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல். பாதுகாப்பாக விமானம் தர இறங்கியதை அடுத்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை வழங்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மத்திய அரசிடம் போராடி நிதியை பெற தமிழக அரசு தவறிவிட்டதாக விமர்சனம். குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் முதலமைச்சருடன் பிரதமர் மோடி பேச்சு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்றும் உறுதி. மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலை சுக்கு நூறாக நொறுங்கி விழுந்த விவகாரம். சிலையை வடிவமைத்த கலைஞர் மற்றும் கட்டுமான ஒப்பந்ததாரர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார். திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 1999 கோவில்களில் குடமுழுக்கு. 2000வது குடமுழுக்கு தரங்கம்பாடி பரசலூர் வீராட்டேஸ்வரர் கோவில் வருகிற 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அமைச்சர் சேகர்பாபு அறிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 உயர்ந்து 53,720 விற்பனை. 1 கிராம் 6,715 விற்பனையாகிறது. மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. 2 நாள்களில் வடக்கு ஆந்திரா கடற்கரை அருகே கரையை கடக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி மேலும் 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. வீடுகளுக்கு முதல் 100 யூனிட்டுக்கு ₹2.25 என இருந்த கட்டணம் ₹2.70, 100 முதல் 200 யூனிட் வரை ₹3.25 இருந்த கட்டணம் ₹4 உயர்வு. சேலம் ஆட்டையாம்பட்டி காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமன் மற்றும் தலைமை காவலர் ராமச்சந்திரன் பணியிடை நீக்கம். கனரக வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் பெற்ற வீடியோ வைரலானதை அடுத்து மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை. நாடு முழுவதும் துறைமுக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். மத்திய கப்பல் துறை அமைச்சகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதைத் தொடர்ந்து அறிவிப்பு.
கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தின் எதிரொலியாக மதுரை அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. எலி ஓடுது, லைட்டே எரியல, இப்படி இருட்டா இருக்குது என சரம் மாறியாக கேள்வி எழுப்பிய மாவட்ட ஆட்சியரால் பதறிய மருத்துவர்கள். ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக 700 மேற்பட்ட விசை படகுகள் நிறுத்தம். இலங்கை சிறையில் மீனவர்களின் படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை. பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக ஏகனாபுரத்தின் நிலம் கையகப்படுத்த அரசாணை வெளியீடு. நிலங்களை கையகப்படுத்த ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் மக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிப்பு. மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை, கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகள் வழக்கு பதிவு. நடிகை ரேவதி சம்பத் அளித்த புகாரில் 8 ஆண்டுகளுக்கு பின் கேரள காவல்துறை நடவடிக்கை. ஃபார்முலா 4 கார்பந்தயம் நடத்துவதற்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அரசியல் சான்றிதழ் படிப்புக்காக லண்டன் புறப்பட்டார் அண்ணாமலை. 3 மாதங்கள் லண்டனில் இருந்தவாறே ஆன்லைன் மூலம் கட்சி பணியும் கவனிப்பார் என தகவல். சென்னை ஜாபர்கான் பேட்டையில் நடிகர் ரேகா நாயரின் கார் மோதியதில் முதியவர் உயிரிழந்த பரிதாபம். ஓட்டுநரை கைது செய்து கிண்டி போலீசார் விசாரணை. சென்னை போரூர் சிக்னலில் சாலையின் நடுவே கம்புடன் அமர்ந்த அளப்பறை. உயிருடன் விளையாடிய போதை ஆசாமியால் பரபரப்பு. தேசிய பாதுகாப்பு படையின் புதிய தலைவராக மூத்த IPS அதிகாரி சீனிவாசன் நியமனம். வரும் 31ஆம் தேதி முதல் தேசிய பாதுகாப்பு படையின் தலைவராக செயல்படுவார் என மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியாவில் வரி பயங்கரவாதம் அமலில் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் வரி பயங்கரத்தால் நாட்டு மக்கள் நசுக்கப்படுவதாகவும் விமர்சனம். மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 112 அதிகரிப்பு. குஜராத் மாநிலம் சொலிடா பகுதியில் பெய்த கனமழையினால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. போகவோ ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் 2 நகரங்களை இணைக்கும் பாலம் இடிந்து விழும் காட்சி வைரல். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக ஜெய்ஷா போட்டியின்றி தேர்வு. கிரேக் பார்க்லேவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் புதிய தலைவராக ஜெய்ஷா நியமனம். பாரிஸில் களைகட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி. கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், நடனம், சாகசங்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்புடன் இன்று தொடக்கம்.
டெலிகாம் நிறுவனத்திலிருந்து தொடர்பு கொள்வதாக கூறி நடிகர் ஷனம் ஷெட்டியிடம் மோசடி முயற்சி. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ. இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தால்